ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆகாஷ் கிச்சனில் என்னோடய வீட்டில் நாங்கள் வரலட்சுமி பூஜை அலங்காரம் எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன நைவேத்தியங்கள் வச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி அலங்காரம் மற்றும் நைவேத்தியங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெய்வேத்தியங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க. பக்கத்தில் தேங்காய் பழம்பத்தில் பார்த்து பாசிபருப்பு பாயசம் வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ பாசிபருப்பு பாயசம் ரொம்ப முக்கியம். பழங்களில் மாதுளை சாத்துக்கூட செவ்வாழை வச்சுருக்கேன். ஸோ பழங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாழையும் மாதுளையும் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அம்மனோட அலங்காரம் ஃபேஸ் பாருங்கள். இந்த மூணு செல்ஃபுமே வந்து எப்பயுமே நார்மலாக எங்கள் பூஜை ரூமில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறது தான். கீழே வந்து மகாலட்சுமி, குபேர, மீனாட்சி, காமாட்சி, அப்புறம் முருகன் சிலைகள் இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து அர்த்தலட்சுமி விளக்கு, பக்கத்தில் எருக்கம் பிள்ளையார் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீட்டை செட்டு ஆதிசேஷ நாராயண பெருமாள் ஒரு சிலை வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் மாமனார் வீட்டில் எங்களுக்கு கொடுத்தது. அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சிலை ஒன்று, அன்னபூர்ணி, மேல்முருகத்தூர், அப்புறம் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் படம், வாராகி பெருமாள், சாய்பாபா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மன் படம் வச்சுருக்கோம், ஒரு முருகர் படம். இந்த முருகர் படம் வந்து கொடைக்கானல் நாங்கள் வாங்கினது. பக்கத்துலேயே வந்து பெருமாள் படம் வச்சுருக்கோம். பெருமாள் படம் வந்து அழகர் கோயிலில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் தான் இவர். இவர் தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்றதுனால எப்பயுமே குலதெய்வ ஃபோட்டோஸ் வந்து எல்லா சாமியும் இவரை ஃபஸ்ட்டு செல்ஃபில் வைக்கணும். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டாக நான் அதை வச்சுருக்கேன். பக்கத்தில் சின்ன சின்ன படங்கள் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா குபேரரும் மகாலட்சுமி நான் வச்சுருக்கேன். குபேரர் வந்து எப்பயுமே நம்ம வந்து வடக்கு பார்த்து தான் வைக்கணும். ஸோ அதனால் குபேரர் ஃபோட்டோவும் குபேரர் விளக்கும் வடக்கு பார்த்து நான் வச்சு ஏற்றிருக்கேன். ஸோ அதுக்குரிய அந்த எந்திர ஸ்லோகம் சொல்கிற காயின்ஸ் போட்டு சொல்கிற ஸ்லோகமும் வரைஞ்சி நான் சொல்கிறேன். பக்கத்தில் மகாலட்சுமி படம், கோமாதாசலை, ஒரு கப் அரிசி, இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வளையல் வந்து நான் ஸ்டிக்கில் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கலசம் வந்து செம்பில் வச்சுருக்கேங்க. ஸோ செம்பில் வச்சு செம்பில் வந்து ஒரு ஸ்டிக் வந்து நான் ஜாயின் பண்ணி அதில் மாலைகள் வளையல்கள் எல்லாமே வந்து போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரோஜாப்பூ மாலை, அப்புறம் வந்து மல்லிகை மாலை எல்லாமே நான் அன்றைக்கி பண்ணி போட்டிருக்கேங்க. ஸோ அம்மனுக்கு ரொம்ப முக்கியம் மல்லிகைப்பூ தான் அன்றைக்கி. அந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் கட்டாலும் நீங்கள் போட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி வளையல் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூவில் வந்து ஒரு இதழ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தாழம்பூ ரொம்ப முக்கியம் அன்றைக்கி. இதில் வந்து ஒரு இதழ் கிடச்சா கூட போதும். அம்மனோட ஃபேஸ் வந்து வெள்ளி ஃபேஸு, நான் வாங்கினேன் ப்ளைனாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நான் அலங்காரம் பண்ணிட்டேன். கீழே நகைகள் போட்டிருக்கு, மஞ்சள் கயிறு போட்டிருக்கு. நம்மக்கிட்ட என்ன நகைகள் இருக்கோ அதை போட்டு நீங்கள் ஜோடிச்சுக்கலாம். ஸோ அப்போதையும் உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பித்தா, காஞ்ச நெல்லிக்காய், கல்கண்டு, இது அத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து கருப்பு திராட்சை, இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காஞ்ச நெல்லிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை முழு நெல்லிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, அன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சுருங்க.
பக்கத்தில் வந்து இது வந்து காமாட்சி விளக்கு இல்லை கெஜலட்சுமி விளக்கு. இந்த ரெண்டு பக்கமும் கெஜலட்சுமி விளக்கு வந்து வெள்ளி விளக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு வெள்ளி விளக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தது. பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நான் அருகம்புல் போட்டு பண்ணியிருக்கேங்க. ஸோ எந்த ஒரு பூஜை நீங்கள் பண்ணினாலும் அருகம்புல் போட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ மகாலட்சுமியோட ஃபுல் அலங்காரமும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து கலசத்தை செம்பில் வச்சு செம்பில் பச்சரிசி ட்ரை ஃப்ரூட்ஸு காதோல கருகமுள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் நான். இந்த ஃபேஸும் பக்கத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி அதில் அலங்காரம் பண்ணியிருக்கேன், ஸ்டோன்ஸ் எப்படி நான் பண்ணியிருக்கேன்றதும் பார்த்துக்கோங்க. பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் நெக்லஸ் தான், சாதாரண தான், கோல்டு இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை போட்டு பண்ணியிருக்கேங்க. மேலே வந்து இந்த படம் தான் நான் எப்பயுமே பூஜைக்கு வச்சுக்கிறது, மகாலட்சுமி படம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொன்னால்தான் வளம்பு சங்கெல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் 5:30க்குலாம் நான் எல்லா பூஜையும் முடிச்சிட்டேங்க. ஸோ மார்னிங் வந்து 6:00க்குள்ளே நீங்கள் எந்த பூஜை பண்ணினாலும் டைம் பார்க்க வேண்டியதில்லை. ஆஃப்டர் 6:00 தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு என்னென்னு டைம் பார்க்கணும். ஸோ நான் 5:30க்கே முடிச்சிட்டதுனால இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து எல்லா சுமங்கலி பெண்கள் மற்றும் சின்ன குழந்தைங்கள் கல்யாணம் ஆகாத குழந்தைங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் வச்சு கொடுப்பேன். நான் இன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணுவேன். மார்னிங் எப்போயுமே 5:30க்கு நான் பூஜை முடிச்சிருவேங்க. இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறது வந்து மார்னிங் வந்து நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்றத காமிச்சு அலங்காரங்கள் மற்றும் நைவேத்தியங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.